பாப்பா ஏன் ஏன் உங்க இதை திட்டிட்டு மாடுது அது எழுதி உண்டு எதுக்கு ஏதோ வேலை செய்யறதுக்கு பேசிட்டு மாடுது என்ன வேலை செய்யல அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் தான் செய்யணும் அந்த திட்டிட்டு காது கடிச்சு இல்லையா உனக்கு தெரியலையே வெளியில நின்று பேசிட்டு எனக்கு பிடிக்காது முக்கியமான எப்படி வாகத்தில் ஒட்டி போய் கிடக்குது இருக்கிற பிள்ளை எல்லாம் போட்டாச்சு தண்ணி ஆட்டியாச்சு நீ பிள்ளை பிள்ளை என்ன பண்ண முடியும் கருவோட கிடக்கு தெரியாது காஞ்சு பிள்ளை இல்ல காட்டுக்குள்ள எல்லாம் மண்ணுதான் புழுதிதான் பாக்குன்னு எனக்கும் தெரியும் நான் எங்க எங்க போய் எங்க எங்க பச்சை பிள்ளை இருக்கு நான் எப்படி தூரம் தூரம் போய் புழுங்கிட்டு வர அங்கெல்லாம் கூட போக வேண்டாங்க தம்பி இருந்தாக்க தம்பி கிட்ட விட்டு போய் இல்லைன்னா குழந்தை தூங்குற போய் தப்புன்னு போய் பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாழைக்காட்டுல பில்லு எத்தனை பில்லு கிடக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொட்டுக்கூட ஏட்டு போய் கொட்டுக்கூட வழி அரிச்சுட்டு வர முடியாதா எப்படி போய் கொண்டு வரது குழந்தை தூங்குற ஒரு அரை மணி நேரம் தூங்குற போது இவர்த்தான் சத்தம் கேட்டா கூட ஒடியா வந்துடுறாச்சு குழந்தை தூங்கும் போதுன்னா இந்த குழந்தை போது போன் பண்ணிட முடியுமா போன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது இப்ப தூங்கிட்டு இருக்குதாங்க அது இப்பதான் சாப்பாடு விட்டு இப்ப தூங்க வச்சனால நான் வந்து படுத்துட்டு இருக்கேன் அந்த டைம்ல தான் கொம்ப போய் புடிக்கிட்டு வா புல் புடிக்கிட்டு வா அப்படிங்குது அங்க போய் இங்கே இருந்து அழுத போய் நான் பாப்பேன் அங்க எப்படி போய் அழுதுட்டு இருந்து கொஞ்சமால புடிக்கிட்டு வந்து போடல பக்கத்துல கொண்டு போய் கட்டாவது கலா மாட்டேன் இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க நீங்க போனாமல பாருங்க தம்பி மணி நாலாயி போச்சு எப்பவுமே அஞ்சு மணிக்கு மேலதான் கொண்டு போய் கட்டுவோம் வெயில் போனதுக்கு அப்புறம் தான் போய் கட்டுவோம் இன்னும் ஆறு மணிக்கு மேல கொண்டு கட்டுங்க நல்ல கரு கரு நாயி ஆயிரு சத்தம் போட்டு ஆறு மணிக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யறீங்க
தம்பி இங்க பாருங்க, 6 மணிக்கு மேல சோறாக்கறதையும் நானே செஞ்சுக்கறது சொல்றேன். சோறாக்கோனே பால் காய வைக்கிறது நீ படுத்துக்கு நின்று படுத்துக்கு நான் போன காத்தா குடிச்சு அலைஞ்சு நீ 6 மணிக்கு நீங்களா பண்ணிக்குங்க அப்படின்னா அதனால இப்ப நான் படுத்துட்டு இருக்கேன். நீ 6 மணிக்கு மேல நான் வேலை செய்வேன்லாம் காலையில எந்திரிச்சு நான் தான் வேலை செய்யறேன். என்னன்னாங்க என்னன்ட்டு வந்தா அப்படி எங்க அம்மா ஒண்ணும் தனியா கஷ்டப்படுது, நான் போய் அம்மாவுக்கு கூடமான வேலை செஞ்சு கொடுத்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. இப்ப உங்களை நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன், நீங்களே என்னை பாக்கல. உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு, அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. ஒரு பேத்துல முடிஞ்சிருமாப்பா சரி நான் புடிச்சு போச்சு முடிக்கலாம். நேர மாட்ட நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா. ராமசாமி கொடுத்த பணம் சாப்பாடு ஊட்டி விட்டு தூங்க வச்சா அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு குடுக்கற
எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் வணக்கம்.